தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். வரும் ஏப்ரல் 2 முதல் கூகுள் நிறுவனத்தின் கூகுள் பிளஸ் சேவை முற்றிலும் நிறுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 4 முதல் கூகுள் பிளஸ் தளத்தில் பயனாளர்கள் பதிவிடுவது நிறுத்தப்படுகிறது. கூகுள் பிளஸ் சேவை நிறுத்துவதற்கு முன்பாக உங்களுடைய படங்கள் மற்றும் முக்கிய தரவுகளை டவுன்லோட் செய்து கொள்ள கூகுள் அனுமதி வழங்கியுள்ளது. குறிப்பாக கூகுள் பிளஸில் தரவேற்றப்பட்ட படங்கள் மற்றும் தகவல்கள் மட்டும் நீக்கப்பட உள்ளது, ஆனால் கூகுள் போட்டோஸ் தளத்தில் உள்ளவை நீக்கப்படாது என்று தெரிவித்துள்ளது. கடந்த அக்டோபரில் சுமார் 500,000 அதிகமான பயனர் விவரங்கள் இந்த தளத்தின் பாதுகாப்பு சார்ந்த குளறுபடிகளால் திருடப்பட்டது உறுதியான நிலையில் அந்த தளத்தை நீக்க கூகுள் அறிவித்தது. பிப்ரவரி 4 முதல் கூகுள் பிளஸில் புதிய பயனாளர்கள் சேர பயனாளர்கள் பதிவிடும் வசதி நிறுத்தப்படுவதுடன் இந்த தளத்தின் மூலமாக பல்வேறு தளங்களில் உள் நுழைகின்ற ஆப்ஷன் வழங்கப்பட்ட முறை நீக்கப்படுகிறது. ஆனால் இந்த தொடர்பு கூகுள் சைன் இன் என மாற்றப்பட உள்ளது. மற்ற தளங்களில் செயல்பட்டு வரும் கூகுள் பிளஸ் கமெண்ட் பாக்ஸ் முறை வரும் மார்ச் 7 முதல் நிறுத்தப்பட உள்ளது. ஜி ஷூட் எனப்படுகின்ற தொழில்முறை சார்ந்த சேவை தொடர்ந்து ஜி பிளஸ் கணக்கில் தற்காலிகமாக இயக்கப்பட உள்ளது. உங்கள் கூகுள் பிளஸ் டேட்டாவை தரவிறக்கம் செய்வது எப்படி தெரிந்து கொள்ள விரும்பும் நபர்கள் கமெண்ட் பண்ணுங்க. 2011 தொடங்கப்பட்ட இந்த கூகுள் பிளஸ் சேவை பெரிய வரவேற்பினை இந்தியா உட்பட சில நாடுகளில் ஆரம்ப காலத்தில் பெற்றாலும் தொடர்ந்து பேஸ்புக், ட்விட்டர் மற்றும் மற்ற சமூக வலைதளங்களின் போட்டியால் பின்தங்கியது என்பது இந்த முடிவுக்கு காரணம். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சேனல் உபயோகமா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.